ஒரே வார்த்தை சொல்லிருவேன். அப்போ நம்ம போய் நம்ம காத்த பிடிக்க முடியாது. அப்படி சொல்ல விடல. நீ ஏதோ செஞ்சு ஆகணும்னு நாங்க பிடிச்சிருக்கோம். இறந்துட்டாரு. இப்ப இந்த பிள்ளைக்கு இறந்துட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு படிச்சு வந்தாலும் ஒரு வேலை வாய்ப்பு கூட ஏதாவது ஒரு ஏதாவது கூட நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு வந்து உறுதி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. வண்டிக்கு ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா எப்பயும் போட்டு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மனு கொடுக்குறாங்க. அதான் பின்னாடி கிடைக்கும் அவ்வளவுதான். இப்போதைக்கு என்ன அவனை போய் நம்ம கழுத்த பிடிக்க தெரிஞ்சு சொல்லுங்க. நாங்க தெரிஞ்சு சொல்றோம். வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கு சார் அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்லுங்க. இல்ல சார், அவர் கேக்குறாங்க. அது கோரிக்கை தாசாட்டு அந்த மனுவை கொடுத்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணா அது வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும். கொடுங்க, மனு கொடுங்க. அவ்வளவு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணுங்க சார். நாங்க கெஞ்சிறோம். இந்த செய்யறதுக்கு தான செய்வாங்க. ஆக்சிடென்ட் இருக்கு இந்த எல்லாத்துக்குமே வந்து சார் குடிங்க சார். என்ன சார் பாடி எடுத்து போறோம்? கி சரி சரி என்ன நல்லபடியாக நம்ம அதை அடக்கம் பண்ணணும், அதை காரியம் பண்ணணும். உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வோம். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய முடியும். முரண்பாடாவா சண்டைக்கு?